Today's Bible portion is taken from the book of Exodus, chapter 5, verse 5 from 9. Exodus, chapter 5, beginning from verse 5. The Pharaoh said, "Behold, the people of the land are now many, and you make them rest from their burdens." The same the day commanded taskmasters of the people and their offerings, saying, "You shall no longer give the people straw to make bricks as before. Let them go and gather the straw for themselves. The number of bricks which they made before you required them, you shall not diminish anything of it, for they are idle." Therefore they cry, saying, "Let us go and sacrifice to our Lord. Let the heavier work be laid on men, that they may labor therein, and don't let them pay any attention to the lying words." Here ends the lesson. Praise be to God. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய காலையில் நான் உங்களை சந்திக்கின்ற ஒரு பெரும் வாய்ப்பை இறைவன் தந்திருக்கின்றார். இன்றைய நாளுக்கான தியான வேத பகுதி யாத்ராகமம் 5:1-23 வசனங்கள். நேற்று நாளிலே அங்கே மோசே எகிப்து தேசத்திற்கு போய் சேருகின்றார். அப்படி போய் சேர்ந்த அவர் அங்கிருக்கிற மக்களை எல்லாம் பார்த்து சந்தித்து அவர்களோடு கூட சென்று பார்வோனை சந்திக்கின்ற நிகழ்வை நாம் காணுகின்றோம். அங்கே 4வது வசனத்தில் பார்க்க செய்தி என்னவென்றால், அங்கே பார்வோன் இடத்துல போய் சொல்கிறாங்க. மோசேயும் அவருடைய பெரியோர்கள்லாம் போய் சொல்கிறாங்க, நாங்கள் கடவுளை வழிபடுவதற்காக நாங்கள் போக வேண்டும். அப்போ ஒருவேளை நமக்கு தெரியும், போராட்டங்கள் போராடினால் வெற்றி நிச்சயமாக ஒரே நாளில் கிடைக்கக்கூடியதல்ல. ஒருவேளை நமக்கு தெரிஞ்சது ஒரு வழி, ஆனால் ஆட்சியாளர்களுக்கு 100க்கும் மேற்பட்ட வழிகள் தெரியும் எப்படி அடக்கலாம் என்பதை. இங்கே பார்வோன்னா சொல்கிறாரு, 4வது வசனத்தில், மக்களை நீங்கள் ஏன் குழப்பி நிற்கிறீங்க, நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கப்பா அப்படின்றார். அப்போது ஒரு விஷயத்தை அவர் கிளியராக சொல்லிட்டார், மக்களுக்குள்ளாக ஒரு பிரிவினை ஏற்படுத்துகிறார் அரசர். ஏன் அவங்களெல்லாம் நீ குழப்பி நிற்கிற, நீ எந்த கடவுளை போய் வழிபட போகிற, அடுத்த கேள்வி கேட்கலாம், நீ எந்த கடவுளை வழிபட போகிற, அப்போ நீ சொல், உன் கடவுள் யாருன்னு அவங்க சொல்லணும்ல. ஒருத்தனில் ரெண்டு பேர் இல்லை, 600,000 ஆண்கள் இருக்கின்ற வேலை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அப்போ பார்வோன் கேட்குறதுக்கு போது அவங்களால் என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரில. அடுத்த திட்டம் பார்வோன்னா சொல்கிறாரு, அவங்களுடைய அதிகாரிகள்லாம் கூப்பிட்டு சொல்கிறார், இனிமேல் என்ன பண்ணுங்கள், அவங்களுக்கு வேலை பளுவை அதிகமாக்குங்கள். 8 மணி நேரம் வேலை கொடுத்தீங்க, ரைட்டு, இப்போ 14 மணி நேரமாக கஷ்டப்படட்டும். இப்போ எப்படி திசை திருப்பப்படுகிறது பாருங்கள். ஒரு போராட்டம், போராட்டத்துக்காக வந்திருக்கிற எண்ணம் நோக்கம் சிறப்பானது, ஆனால் அந்த நோக்கம் எப்படி சிதறப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே பார்வோன் ஒரு சிறப்பான வழி சொல்கிறார். நீங்கள் என்ன பண்ணுங்கள், அவங்களுக்கு செங்கல் அறுப்பதற்கு நீங்கள் என்ன கொடுக்காதீங்க, வைக்கோல் கொடுக்காத அப்படின்ட்டார். இது அடுத்த ஒரு பெரிய ஒரு கொடுமை. வைக்கோல் கொடுத்தாம்னா அந்த செங்கல் அறுப்பதற்கு வசதியாக இருக்கு, எதை வச்சு அறுக்க முடியும். அப்போ வைக்கோல் தேடணும்னா எல்லாரும் போய் தேடின்னு வரணும். ஆக அவன் போயிட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்குள்ளே வருவான். அப்போ மிச்சம் மீதி இருக்கிற ஒரு 6 மணி நேரத்தில் ஒரு 2000 கல் அறுக்கணும்னா முடியுமா? தென்னூர் பகுதியில் செங்கல் குவாரிகள்லாம் உண்டு. அங்கே நாங்கள் ஊழியத்திற்காக போகும்போது அவங்க சொல்லுவாங்க, எப்படிப்பா நீங்கள்லாம் இங்கே வந்தீங்க, என்னங்க சார் பண்ணுறது, எங்கள் வீட்டுக்கு அக்காவுக்கு கல்யாணம், அதனால் 75,000 ரூபாய் தரேன்னாங்க, நாங்கள் அதை வாங்கி எங்கள் அப்பா அம்மா கிட்ட கொடுத்துட்டோம், எங்கள் அக்கா கல்யாணம் ஆயிடுச்சு, நான் 3 வருஷம் இங்கே வேலை செய்யணும், ஒப்பந்தம்படி 75,000 ரூபாயில் நான் 3 வருஷம் இந்த செங்கலில் வேலை செய்யணும், ஏதாவது உங்களுக்கு டெய்லி வேஜஸ் ஏதாவது கொடுப்பாங்களா? அப்போ அந்த பையன் சொல்வான், ஒரு கல் அறுத்தா எனக்கு 5 பைசா தருவான். எப்படி ஒரு கல் அறுத்து அந்த டயல் போட்டு எடுத்துன்னு போய் வெயிலில் காய வச்சா 5 பைசா. அப்போது ஒரு நாளைக்கு அவன் அறுக்க வேண்டியது 1000 கல் அறுத்தால் தான் 50 ரூபாய் கையில் வரும், முடியுமா? ஒருவேளை அன்பானவர்கள், இன்றைக்கு மெத்தடிஸ்ட் மூமெண்ட், இன்றைக்கு மெத்தடிஸ்ட் திருச்சபைகளை நம்ம பார்த்தோம் என்றால், அவர்கள் ஒரு பெரிய ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை நமக்கு நினைவூர்த்துவார்கள். இன்றைக்கு இருக்கிற மெத்தடிஸ்ட் சர்ச் வந்து நம்முடைய சர்ச் போல தான் கட்டியிருந்தாலும், அவங்க ஆலயத்தினுடைய நிறம் என்னென்றான்னா செங்கல் நிறம்தான் இருக்கும். காலப்போக்கில் அவர்கள் அந்த பாரம்பரியமான ஒரு எண்ணத்தை சிந்தனையெல்லாம் மாற்றிட்டு இன்றைக்கி அழகழகான கலரெலாம் அடிச்சு வச்சுருக்குறாங்க. ஒருவேளை எங்களுக்கு சொந்த கிராமமான ஈக்காட்டுக்கு போங்க, திருவள்ளூருக்கு போங்க, அங்கே இருக்கிற மெத்தடிஸ்ட் சர்ச் பார்த்தீங்கன்னா செங்கல் கலரில் தான் அப்படியே தான் இருக்கும். ஏனென்றால், எதை நினைவு கூறுகிறது என்றால், அடிமை தனத்திலிருந்து நாங்கள் மீண்டு வந்தோம் என்பதை நினைவு கூறுகின்ற செய்தி. 9வது வசனத்தில் பார்க்கின்றோம், அங்கே அதிகமான வேலை கொடுக்குறாங்க.
ரெண்டாவது அவர்கள் வேலை பளுவை அதிகமாக்குங்கள் அப்படின்னு சொல்லி ஒன்பதாவது வசனத்தில் அங்கே கடுமையான வேலைகள்லாம் கொடுக்குறாங்க. அடுத்தது பதினான்காவது வசனம், இந்த இஸ்ரேல் மக்களுக்கு இஸ்ரேல் மக்கள்லேயே ஒருத்தனை என்ன பண்ணியிருக்காங்க, சூப்பர்வைசராக போட்டிருக்காங்க மேற்பார்வையாளராக. பதினான்காவது வசனம், இப்போ எகிப்திய மேற்பார்வையாளர்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த சூப்பர்வைசரை வந்து அடிக்கிறாங்க. அடித்த உடனே அவங்களாம் என்ன பண்ணுறாங்க, நேராக பார்வோன்கிட்ட போய் சொல்கிறாங்க. பார்வோன்கிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்களெல்லாம் உங்களுடைய மக்கள் எங்களை அடிக்கிறாங்களே. அப்போ பார்வோன் சொல்வார், உங்கள்கிட்ட வந்திருக்கிறான்ல லீடர், அவன் என்ன சொன்னான், இல்லை இல்லைங்க நாங்கள் கடவுளை வழிபடுவதற்காக தான் நாங்கள் போகணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இனிமேலாம் அந்த மாதிரிலாம் முடியாது, நாங்கள் செங்கல் அறுப்பதுக்கு வைக்கோலம் தர முடியாது, ஆனால் நீங்கள் கண்டிப்பாக வேலை செஞ்சு தான் ஆகணும். ஆக அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இங்கே இஸ்ரேல் மக்கள் மோசே கிட்டே வந்து என்ன சொல்கிறாங்க, இருபத்தி ஓராவது வசனம், ஆண்டவர் உங்களை கவனித்து கொள்ளட்டும், உங்களுக்கு அவரே தீர்ப்பு வழங்கட்டும், நம்மை கொள்வதற்காக நீங்கள் அவருடைய வாளை அவருடைய கையில் கொடுத்துருக்குறீங்க. மோசேயும் ஆரோனும் கடவுளுடைய பேச்சை கேட்டு தான் இந்த மக்களுக்கு விடுதலை வழங்கணும்னு வந்தான். இப்போ மக்கள்லாம் திரண்டு வந்து மோசே எதிர்த்து நின்று பேசுகிறான், எங்களை எடுத்துன்னு போயிட்டு நீங்கள் என்ன பண்ணீங்க, நான் நல்லா இருந்தேன்ப்பா, எடுத்து போய் பார்வோன்கிட்ட போயிட்டு இங்கேருந்து கூட்டின்னு போகிறேன்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறான், அடிக்கிறான், நிறைய வேலை பலு கொடுக்குறான், கடினமான வேலைகள்லாம் தந்துட்டான். ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மக்கள் பின்வாங்குகிறார்கள். ஒரு அன்பானவர்களை இன்றைக்கு போராட்டங்கள் எளிமையாக வெற்றி பெற்றதே இல்லை. ஒருவேளை குஜராத்தில் பட்டேல் இன மக்களுக்காக போராடின இளைஞன் இன்றைக்கு எங்கே இருக்கிறாருன்றது நமக்கு தெரியாது. ஒரு அப்படிப்பட்ட ஜெரோம் ஷர்மிலா அங்கே அசாம் ஸ்பெஷல் ரைஃபிள் ஆக்ட் அப்படின்னு 1975 கொண்டு வந்தபோது அவர்கள் 20 ஆண்டுகாலத்துக்கு மேலாக அவர்கள் உண்ணாவிரதம் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு வந்திருக்கிற ஆட்சியாளர்கள் அந்த அம்மாவை இன்றைக்கு வெளிநாட்டுக்கு போவதற்கு திருமணம் செஞ்சு வச்சு அமுச்சு விட்டாங்க. இன்றைக்கு அப்போராட்டங்கள் இன்றைக்கு எங்கெங்கெல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறதோ அதை அடக்குவதற்கு ஆயிரம் ஆயிரம் வழிமுறைகளை இன்றைக்கு ஆட்சியாளர்கள் அறிந்திருக்கிறார்கள் என்பதை நாம் காண முடியும். ஒரு அன்பானவர்கள் எகிப்து நாட்டில் 251 அங்கே அங்கே ஆண்டோனி என்கின்ற ஒரு இறை பற்றொள்ளாளர் இருந்தார். சிறந்த அவர் செய்தியை அளிக்கக்கூடியவர், கடவுளுடைய ஊழியத்தை சிறமையாக செய்யக்கூடியவர். அலெக்சாண்ட்ரியா பட்டணத்தில் அவர் சிறப்பான ஊழியத்தை செய்ததினால அநேக திருச்சபைகள்லாம் அங்கே தோற்றுவிக்கப்பட்டன. ஆனாலும் எதிர்ப்புகள் நிறைந்திருந்த ஒரு சூழ்நிலை. 356 மார்ச் மாதம் 28 நான் மரித்து போகுவேன் என்று அவர் 356 ஜனவரி மாதம் முதல் தேதி என்று அவர் சொல்லிட்டார். கடவுள் என்னை கூப்பிட்டுப்பாரு, எந்த தேதி, மார்ச் 28 என்று அவர் அதிகமாக அவர்கள் நம்பிக்கையோடு சொன்னார். அவனமாகவே மார்ச் 28, அதாவது இன்றைய தினத்திலே அவர் கத்திற்குள்ளாக நித்திரடைந்த ஒரு பெரும் ஒரு சுவிசேஷ பணி செய்திட்ட ஒரு மாமனிதன். கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களே, இன்று நாளிலும் இன்றைக்கு நமக்குள்ளாக இருக்கின்ற போராடுகின்ற குணங்கள் உண்டு, வீட்டில் கூட உண்டு. ஆனால் பலம் நிறைந்த இன்றைக்கு ஆண்கள் மூலமாக இன்றைக்கு சாதிக்க முடியாது. ஒருவேளை இன்றைக்கு போராடுகின்ற பொழுது நீதிக்காக போராடும் போது வன்முறைகள் இன்றைக்கு நிகழக்கூடியதாக மாறியிருக்கிறதை நாம் காணுகின்றோம். ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே கடவுளிடத்தில் அங்கே மோசேயை வந்து சொல்கிறாரு 27 வசனத்தில், ஆண்டவரே நீ ஏன் சாமி இந்த மாதிரி பண்ணுற, அவன் நல்லா இருந்தானே, அமைதியாக இருந்தான், நீ வந்து விடுதலை தரேன்னு சொல்லி இன்றைக்கி டபுள் மடங்காக்கிட்டியே. எப்பொழுதுமே பிரச்சனைகள் உண்டு. ஆக தான் இன்றைக்கு அன்பானவர்களுக்கு ஃபிடல் காஸ்ட்ரோ அவர்கள் சொன்னார், பிரச்சனைகளை மாத்திரமே நமக்கு தீர்வுகளை உருவாக்குவதற்கான வழி வகுக்கிறது அப்படின்னு ஃபிடல் காஸ்ட்ரோ சொல்கிறார். பிரச்சனைகள் வந்தால்தான் நாம் அதுக்கு அவைகளுக்கு எப்படி நாம் தீர்வு காண முடியும் என்று நாம் அதிகமாக நாம் சிந்திக்கக்கூடுவோம் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஒருவேளை அன்பான அப்படிப்பட்ட அந்த பிரச்சனைகள் மத்தியிலே கடவுள் நம்மோடு கூட இருக்கின்றார். ஆக அப்படிப்பட்ட நம்பிக்கையோடு இந்த நாளை தொடங்குவோம். கடவுள் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் தங்களுடைய பிறந்த நாளை நினைவு கூறுகின்றவர்கள், 28 திருமதி தீனா ராய், திரு ஐசக் கிருபாகரன், திரு பென்சிங் ஜோஷுவா, திரு பி எஸ் ஷைன், செல்வி கேரல் ஸ்டெஃபி, திரு குணசீலன், திருமதி ஜேக்கப் வேதராஜ்,
திரு ஸ்டீஃபன் ஃப்ளெட்சர், திரு ஜேக்கப் வேதராஜ், திரு சார்லஸ் ராஜா, செல்வி மோனிகா ஜாக்லின், திரு மார்க் ராஜ் ஆகியோர் தங்களுடைய பிறந்தநாளை நினைவு கூறுகிறார்கள். அவர்கள் அனைவரையும் திருச்சபையின் சார்பில் உங்களை வாழ்த்துகின்றேன். கடவுள் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் 2 கிரவுண்ட் நிலம் 4 கோடி ரூபாய்க்கு வாங்க வேண்டும் என்று நாம் முயற்சித்து கொண்டிருக்கின்றோம். ஆகிலும் இன்றைக்கு இந்த தொற்று நோயின் மூலமாக நாங்களும் உங்கள் இல்லங்களை சந்திக்க முடியாதவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். ஆகிலும் இந்த பணம் திரட்டும் பணியிலே விசேஷமாக இந்த நிலம் வாங்குவதற்காக அநேகர் உதாரணத்துவமாக கொடுத்திருக்காங்க. அதுபோலவே உங்கள் அனைவரையும் நாங்கள் வந்து உங்களை சந்திக்க முடியாமல் போனாலும் கூட உங்களுடைய தொகையை எங்களுடைய நம்முடைய ஆலய வங்கி கணக்கு உங்களுக்கு காண்பிக்கப்படும். அந்த வங்கி கணக்கில் நீங்கள் பணம் கொடுக்கும்படி உங்களை செலுத்தும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். குறிப்பாக நாம் ஒவ்வொருவரும் காலை 8 மணிக்கும் மதியம் 1 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் நாம் இருந்த இடத்துல நாம் உங்களை ஜெபிக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஒருவேளை உங்களுக்கு எவ்விதமானது ஒரு சுகவீனங்கள் நிகழ்ந்தாலும் ஒருவேளை டாக்டர் லீனா அவருடைய கைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும், அவனமாக திருமதி செல்வி டேவிட்சன் அவருடைய கைபேசி எண்ணுக்கும் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்கள் சந்தேகம் இருக்கின்ற பட்சத்தில் நீங்கள் கேட்டு தெளிவடைந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஜபம் செய்வோம். மகா இரக்கமும் அன்பும் கிருபையும் நிறைந்த ஆண்டவரே, இன்றைய காலை நேரத்திற்காகவும் நன்றியோடு துதிக்கின்றோம். ஒரு புதிய நாளை காணுகின்ற பாக்கியத்தையும் நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர் சாமி. இந்த நாளில் தங்களுடைய பிறந்த நாளை நினைவு கூறுகின்ற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அனைவரும் நீரை ஆசீர்வதியும் கர்த்தாவே. அவருடைய தேவைகள் என்ன என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். எல்லா தேவைகளுக்கு மேலாக எங்களுக்கு நீ தர வேண்டிய பாதுகாப்பையும் சரி சுகத்தையும் தாரும். இந்த காணொலியின் மூலமாக இந்த தியானத்தில் பங்கு கொண்டிருக்கின்ற உடைய அடியார்கள் ஒவ்வொருவரும் நீர் ஆசீர்வதிப்பீராக. பல்வேறு வேலைகள் மத்தியிலே இந்த தியானத்தை கேட்பதற்காக தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்ட அனைவருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். தம்பதிகளையும் அவருடைய பிள்ளைகளையும் உடைய வயதான பெற்றோர்களும் நீர் ஆசீர்வதியும் சாமி. விசேஷமாக 60 வயதுக்கு மேற்பட்டவர்களோடு உங்களுடைய அன்பின் காரணம் இருப்பதாக, அவர்களுக்கு எளிதாக இந்த தொற்று நோய் பாதிக்கக்கூடும் என்றும், 3 வயதுக்கு கீழ்பட்ட தகப்பனை குழந்தைகளையும் பாதிக்கக்கூடும் என்பதை நாங்கள் காணுகின்றோம். இறைவன் தாமே நீரே எங்களை பாதுகாத்தரலும். கண்ணுக்கு தெரியாத இந்த தொற்று நோய் எங்கே இருக்கிறது, எப்படி எங்களோடு கூட தொற்றி கொள்ளுகிறது என்பதை நாங்கள் அறிவோம் சாமி. ஆகிலும் கடவுள் தாமே நீர் ஒருவரே எங்கள் மத்தியிலிருந்து எங்களை பாதுகாக்கக்கூடியவர். எகிப்திலே தகப்பனே பல்வேறு விதமான கொள்ளை நோய்கள் வந்த போதிலும் அந்த எகிப்து தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த இஸ்ரேல் மக்களையும் கூட நீர் காப்பாற்றினீர் சாமி. எவ்விதமானது ஒரு கொள்ளை நோய்களும் உங்களுடைய பிள்ளைகளை அணுகாத வண்ணமாக நீர் பாதுகாத்து கொண்டீர். ஆனால் அங்கிருந்த எகிப்தியர் அனைவரும் அந்த வாதின் மூலமாக உபத்திரவத்தை அனுபவித்தார்கள் என்பதை நாங்கள் காணுகின்றோம். அன்பு நிறைந்த ஆண்டவர் தாமே அவனமாகவே உம்முடைய பிள்ளைகளை நீரை பாதுகாத்து கிருபியோடு வழிநடத்தும். அவனமாக இந்த தேசத்தில் மாத்திரமல்ல உம்மால் படைக்கப்பட்டிருக்கின்ற இந்த மனித இனத்தை நீர் காப்பாற்றி கிருபியோடு வழிநடத்திட வேண்டும் என்று இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆமே. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபியும் பிதாவாக தேவனுடைய அன்பும் தூய் ஆவியானவருடைய வழிநடத்துதல் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பத்தாரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமேன்.